மார்னிங் சார். யூ வாண்ட் பனியன்? யா. கை வச்சது வேணுமா கை வைக்காது வேணுமா? எனக்கு கை வைக்காதது தான் பிடிக்கும். கரெக்ட் சார், உங்களுக்கு கை வைக்காதது நல்லா இருக்கும். இந்த ஓல்டு பீப்புள் தான் கை வச்சதை யூஸ் பண்ணுவாங்க சார். பிளைன் ஆர் கலர்? I like colors. This is green. There's 15. This one 11-15. This one has a feet 16. I like that. Oh, good selection. So for this one? Just one. Only one? Sir, underwear? அடுத்த வாட்டி. நிச்சி வருவீங்களா சார்? கண்டிப்பா, உங்களை பார்க்கறதுக்கு ஆவாது வர மாட்டேன். Excuse me, sir. நீங்க வழக்கமா கர்ச்சி வாங்க வர்றீங்க, ஆனா இன்னைக்கு இந்த ஸ்டாக் இல்ல. இன்னைக்கு இருந்தது நீங்க கண்டிப்பா வாங்குவீங்கிற நம்பிக்கையில கட் பண்ணிட்டேன். இப்போ இதுக்கு என்ன விலையோ அதையும் என் பில்லு கூட சேர்த்து சொல்லுங்க, நான் பே பண்ணிடுறேன். Thank you, sir. இதை என்னோட பிரசன்டேஷனை நீங்களே வச்சுங்க. May I have a look at this, please? Beautiful. இப்ப நான் கர்ச்சீஃப் சொல்லல, இந்த புஸ்தகத்தையும் சொல்லல. அதிகமா இல்ல தெரியுது. 120 ரூபா சம்பளத்துல வீட்டு வாடகை 60 ரூபா, பஸ் சார்ஜ் 20 ரூபா, போக மிச்ச பேலன்ஸ் 40 ரூபீஸ். அதுல நான், எங்க அம்மா, என் சிஸ்டர், மூணு பேரும் கலந்து கொள்ள முடியுமா? அதுக்காக அதுக்காக நான் ஒண்ணு பிராஸ் விட்டா இல்ல, ஏதோ ஜஸ்ட். இங்க நாம சிரிச்சு பேசினோம்னா முதலாளிக்கு லாபம், அதையே வெளியே மூவ் பண்ணி பேசினோம்னா எனக்கு லாபம். தட்ஸ் ஆல். சரி, உன் புக்கை படிச்சு முடிச்சிட்டேன். இந்த இவ்வளவு சீக்கிரத்துலயா, எப்படி இருக்கு? நல்லா இல்ல. ஓகே, தேங்க் யூ. ஹலோ ஹலோ மினர்வா, உங்களுக்கு யார் வேணும்? நான் ஸ்டெனோ சித்ராவோட பிரதர் பேசுறேன். ஓ, சித்ராவோட பிரதரா? வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் தான் இந்த கம்பெனி மேனேஜர் பேசுறேன். எனக்கு இன்னும் மேரேஜ் கூட ஆகல, உங்களுக்கு என்ன வேணும்? கொஞ்சம் சித்ராவை பேச சொல்றீங்களா? சித்ராவா? அவ தான் இங்க வர்றதே இல்லையே. வர்றது இல்லையா? ஏன், உங்களுக்கு தெரியாதா? நான் ஒரு சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ், 10 நாளா வெளியூர் போயிட்டு இன்னைக்கு தான் வந்தேன். வீட்டுல உங்க கம்பெனி இன்டர்வியூ கார்டு இருந்தது, அதனாலதான். மொத்தமாவே 4 நாள் தான் வேலை பார்த்தாங்க. ஆபீஸே ஒரே கலகலப்பா இருந்தது. அதுக்கப்புறம் திடீர்னு வரல. ஆனா லீவு லெட்டராவது வருமானு பார்த்தா அதுவும் வரல. அட்லீஸ்ட் டெலிபோனாவும் பண்ணுவாங்கன்னு பார்த்தா அதுவும் இல்ல. இது பக்கத்து வீட்டுல விசாரிச்சப்போ ஒரு வாரமாவே வீட்டுக்கு வரலன்னு சொன்னாங்களே. அந்த இடத்துல முதலாளி வேற ஆள் அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டார் சார். எதுக்கு? நீங்க உங்க சொந்தக்காரர் வீட்டுல தேடி பாருங்க. ஓகே. ஹலோ, யார் பேசுறது? யார் வேணுங்க? ஷீலாவா? இதோ கூப்பிடுறேன். ஷீலா, ஃபோன் ஃபார் மீ. ஹலோ ஹலோ, யஸ், ஷீலா பேசுறேன். ஹாய் ஜேம்ஸ். நோ பீட்டர். தென் ஹூ? கோபால். இல்ல, உங்க வாய்ஸ கேட்ட வந்தது. ஓகே, யாரா இருந்தாங்க? பாட்டி சமேட்டர்.
ஈவினிங் 5 மணிக்கு காந்தி சிலை கிட்டயா? என்ன அடையாளம்? ஒயிட் ட்ரெஸ், ரெட் ரோஸ். ஓகே, ஐ நோ யார். நான் அங்க வந்து பேசிக்கிறேன். என்ன சொன்னீங்க? ஒயிட் ட்ரெஸ், ரெட் ரோஸ். ஓகே, டெஃபினெட்லி ஐ கம். ஓகே, ஒயிட் ட்ரெஸ், ரெட் ரோஸ், ஒயிட் ட்ரெஸ். தேங்க் யூ. ஒயிட் ட்ரெஸ், ரெட் ரோஸ், ஒயிட் ட்ரெஸ், ரெட் ரோஸ், ஒயிட் ட்ரெஸ், ரெட் ரோஸ், ஒயிட் ட்ரெஸ். சரிதா, நான் இப்போ அவசரமா வெளியே போறேன். ஏன் எதுக்குன்னு கேட்கக்கூடாது. ஒன்று சொல்ல மறந்துட்டேனே, நாளைக்கு என் பிறந்த நாள், நீ கட்டாயம் எங்க வீட்டுக்கு வரணும். நாளைக்கு சாப்பாடு உனக்கு எங்க வீட்டுல தான். ஓகே.
அப்படி ஒண்ணு படலையே. நீங்க இந்த நேரத்துல ஒரு பொண்ணு தனியா வர்றதே தப்பு, அதுவும் அஜாக்கிரதையா இருக்கிறது ரொம்ப தப்பு. வாங்க வண்டியில இருங்க ப்ளீஸ் ப்ளீஸ். நீங்க எங்க போறீங்க? மவுண்டட் உமன்ஸ் ஹாஸ்டல். உமன்ஸ் ஹாஸ்டல்னா இது வழி இல்லையா? எங்க வந்து இப்படி மாட்டிக்கிட்டீங்க? இன்னைக்கு என் ஃப்ரெண்ட் ஷீலாவோட பர்த்டே, அவ வீடு இங்க தான் இருக்கு. என்ன வர சொல்லிருந்தா? ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போணுமா இல்ல ஹாஸ்டல் போணுமா? வேணாங்க, நான் ஹாஸ்டலுக்கே போறேன். இல்ல ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போணும்னா டிராப் பண்றேன், நோ ப்ராப்ளம். வேணா நான் ஹாஸ்டலுக்கே போறேன். ஹாஸ்டல்ல தங்கி இருக்கீங்கன்னு சொன்னா இது உங்க சொந்த ஊர் இல்லன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, என் சொந்த ஊர் கும்பகோணம். அப்பா இல்ல, அம்மா மட்டும் இருக்காங்க. மாமா வீட்டுல தங்கியிருக்காங்க. இந்த மாதிரி நைட் டயத்துல டிராவல் பண்ணும்போது டிரைவர் சீட் பக்கத்துல உட்காந்துக்கிட்டு பேசாமலே வந்தா ஆக்சிடென்ட் ஆறதுக்கு சான்ஸ் இருக்கு இல்லையா? என்ன பேசுறது? சரி நான் பேசுறேன், நீங்க பதில் சொல்லிட்டே வாங்க. நான் உங்க கடைக்கு அடிக்கடி வரேனே, அதனால என்ன தப்பா நினைக்கிறீங்களா? வரும்போதெல்லாம் பர்டிகுலரா உங்க கவுண்டருக்கே வரேனே, அதனால என்ன தப்பா நினைக்கிறீங்களா? முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்ட அதிக பிரசங்கத்தனமா ஹேண்ட் கர்சீஃப் எல்லாம் பிரசன்ட் பண்றேன், அதனால என்ன தப்பா நினைக்கிறீங்க? இப்ப ஐ லவ் யூ சொன்னா என்ன தப்பா நினைப்பீங்களா? அதெல்லாம் சாரதா, ஐ லவ் யூ.